கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட சிலுவை தியான செய்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் எந்த விதத்தில பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்பது பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். இன்னும் சொல்ல போனால், இயேசுவை தாக்கின அல்லது இயேசு தாக்கப்பட்ட ஏழு விதமான ஆயுதங்கள், ஏழு விதமான ஆயுதங்களை கொண்டு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாக்கப்பட்டார். அவரை தாக்கும்படிக்கு, அவர் மீது தாக்குதல் நடத்தும்படிக்கு அன்றைக்கு ஏழு விதமான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டது. அந்த ஏழு விதமான ஆயுதங்களை உங்களுக்கு முன்னாலே நான் வரிசைப்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:29 சொல்லுகிறது. மத்தேயு 27:29, முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி, அவரை தாக்கின முதல் காரியம் பரிகாசம், பரிகசிக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், தூஷிக்கப்பட்டார், இகழப்பட்டார். கவனித்து பாருங்கள், இன்றைக்கு நீங்களும் நானும் பரிகாசப்பட வேண்டிய அந்த சூழ்நிலையிலே, இகழப்பட வேண்டிய அந்த நிலைமையிலே நமக்கு பதிலாக, நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பரிகாசங்களை ஏற்றுக்கொண்டார். சொல்ல போனால் இது முதலாவதாக, அவரை எதினாலே அடிக்கிறார்கள் என்றால் வார்த்தையினாலே அடிக்கிறார்கள், வார்த்தையினாலே வாழ்வீச்சு நடத்துகிறார்கள், சொற்களாலே அவர் மீது அங்கே தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். சொல்லாலே அடித்து இருக்கிறார்கள். அவர் பூமியிலே ஊழியம் செய்த போது பல சமயம் அவரை கல்லாலே அடிக்க முயற்சிகள் நடந்திருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8:59 நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 8:59 அப்பொழுது அவர் மேல் கல் எறியும்படி, அப்பொழுது அவர் மேல் எறியும்படி கல்லுகளை எடுத்து கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். ஆக கற்களை கொண்டு அவர் மீது தாக்குதல் நடத்த அங்கே முயற்சி எடுக்கப்பட்டது. அந்த சமயத்துல அவர் கடந்து போனார், மறைந்து போனார் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இப்பொழுது சிலுவைக்கு போகக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல அவர் முதலாவதாக சொற்களாலே அடிக்கப்பட்டார். சொற்களாலே ஒரு அடி, வார்த்தையினாலே ஒரு அடி, இதை கொண்டு அவரை தாக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:23 சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:23 குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். கவனித்து பாருங்கள், கைகளினாலே என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். இன்னும் கூட ஒரு வசனத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். யோவான் 19:3 யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு வசனம் மத்தேயு 26:27 பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்று எழுதியிருப்பதாக நாம் இங்கே பார்க்கிறோம்.
அருமையானவர்களே, இப்பொழுது நான் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை அந்த பொல்லாதவர்கள், அந்த அக்கிரமக்காரர்கள் தங்களுடைய கைகளினாலே அவரை என்ன செய்திருக்கிறார்கள், அடித்திருக்கிறார்கள். போற்சவகர்களுடைய கைகள், யூதர்களுடைய கைகள், பிரதான ஆசாரியர், வேத பாரகர்கள், இவர்களுடைய கைகளினாலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடித்திருக்கிறார்கள். அவரை தாக்குவதற்கு தங்களுடைய கைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். முதலாவதாக வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இரண்டாவதாக அந்த அப்போஸ்தலர் 2:23 அக்கிரமக்காரருடைய கைகளினாலே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கையால அடித்து இருக்கிறார்கள், கைகளினாலே இயேசுவை ஓங்கி குத்தி இருக்கிறார்கள், கையினாலே அவருடைய கன்னத்தில அறைந்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்படி பல சந்தர்ப்பங்களிலே அங்கு இருக்கக்கூடிய மக்கள் யாவரும் இயேசுவை கைகளினாலே தாக்கி இருக்கிறார்கள். மூன்றாவது அவரை தாக்கின மூன்றாவது ஒரு ஆயுதம் மத்தேயுவின் சுவிசேஷம் 27:26 வசனத்திலே, மத்தேயு 27:26 வசனத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். வாரினால் அடித்தான். கவனியுங்கள், இங்க வாரினால் அடிக்கப்படுகிற ஒரு சம்பவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இதற்கு ஒரு மிகப்பெரிய சரித்திர பின்னணியே இருக்கிறது. ஆக இயேசுவை மூன்றாவதாக அவர் அடிக்கப்படுவதற்கு வார் பயன்படுத்தப்பட்டது. சாட்டையினாலே அவரை அடித்திருக்கிறார்கள். அந்த வாரினாலே, அந்த சாட்டையினாலே அவரை கொடூரமாக தாக்கி அவருடைய ரத்தம் எங்கும் சிந்தும்படிக்கு, அவருடைய சரீரங்கள் துண்டு துண்டுகளாக கிழிந்து எங்கும் சிதறி போகும்படிக்கு அப்படி அவர்கள் பலமாய் தாக்கி இருக்கிறார்கள். மூன்றாவது அவரை தாக்கின ஆயுத இந்த வார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நான்காவதாக மத்தேயு சுவிசேஷம் 27:29 வசனம் சொல்லுகிறது, முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முள்ளுகளால் செய்யப்பட்ட ஒரு கிரீடம், முள்ளுகளால் ஒரு முடியை, ஒரு கிரீடத்தை அவர்கள் சூட்டி உண்டு பண்ணி அதை பின்னி அவருடைய தலையிலே சூட்டினார்கள். அந்த முட்கள் மிகவும் விஷம் வாய்ந்த முட்கள், நீளமான முட்கள். அந்த முட்களை கொண்டு அவர்கள் ஒரு கிரீடத்தை உண்டு பண்ணி அதை தலையிலே அவருக்கு சூட்டினார்கள். அப்படி தலையிலே சூட்டப்படும் பொழுது அந்த முட்கள் அந்த தலையிலே ஆழமாய் போய் பதிந்து மூளையையும் மற்றும் முன்னால இருக்கக்கூடிய அந்த கண்களினுடைய உள் பகுதியையும் பதம் பார்த்திருக்கும். அவ்வளவு கொடூரமாய் அவர் தாக்கப்பட்டிருக்கிறார். நான்காவதாக நாம் இங்கே பார்க்கிறோம், முள்ளுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவரை தாக்குவதற்கு முள்ளுகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஐந்தாவதாக மத்தேயு 26:55 வசனம் சொல்லுகிறது, அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி, கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள், நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன், அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இங்கே அவர் கைது செய்யப்படுவதற்காக பயன்படுத்தப்படுகிற ரெண்டு விதமான ஆயுதங்கள், பட்டயங்கள், தடிகள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்து அதே மத்தேயு 27:30 வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. தடியினாலே அடித்திருக்கிறார்கள், கோலினாலே அடித்திருக்கிறார்கள். அவரை தாக்குவதற்காக ஐந்தாவதாக கோலையும் தடிகளையும் இந்த மக்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். யோசித்து பார்த்தீர்களா, அவரை தாக்குவதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட ஆயுதங்கள். ஆறாவதாக சொல்லப்படுகிறது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:23 வசனத்துல நமக்கு பரிச்சயமான ஒரு காரியமாக நாம் அதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:23 சொல்லப்படுகிற ஒரு காரியம், அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியே, அவருடைய முன்னறிவின்படியே ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை
நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். ஆணிகள், நீளமான ஆணிகள், அந்த ஆணிகளாலே அவர் அறையப்பட்டார். ஆணிகளாலே அவருடைய கைகள் அடிக்கப்பட்டது. ஆறாவதாக ஆணிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கடைசியாக ஏழாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 24 வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 34 வசனம் சொல்லுகிறது. ஆகினும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவிலே குத்தினான், உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. ஈட்டி கடைசியாக அவரை தாக்கின, அவரை காயப்படுத்தின ஒரு ஆயுதம் ஈட்டி என்று சொல்லி பார்க்கும். அந்த ஈட்டியினாலே அவருடைய விலாவிலே குத்தப்பட்டது. அப்படி குத்தப்படுகிற பொழுது கடைசியாக மீதியாயிருந்த அந்த கொஞ்சம் ரத்தமும் அந்த தண்ணீரும் அந்த விழாவிலிருந்து புறப்பட்டதாக நமக்கு இங்கே சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இந்த அவரை கொடுமைப்படுத்தின சனங்கள் அவருடைய சரீரத்தில் கொஞ்சமும் கூட ரத்தத்தை விட்டு வைக்கவில்லை. கடைசியாக கொஞ்சம் ரத்தம் அவருடைய சரீரத்தில் அங்கே பாய்ந்து கொண்டிருந்தது. அந்த ரத்தமும் வெளியேறத்தக்க விதத்தில் அவருடைய விழாவிலே குத்தி இருக்கிறார்கள். சொல்ல போனால் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்காக, என் பாவங்களுக்காக, நம்முடைய மீட்புக்காக அவர் சிந்தி இருக்கிறார், அவர் சிந்த பண்ணி இருக்கிறார், தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆக அவரை தாக்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஏழு விதமான ஆயுதங்கள். முதலாவதாக சொற்களாலே அடிக்கப்பட்டார். இரண்டாவது மக்கள் தங்களுடைய கைகளினாலே அவரை ஓங்கி அடித்திருக்கிறார்கள். மூன்றாவது வாரினால் அடித்திருக்கிறார்கள். நான்காவது முள்ளுகளால் கிரீடத்தை அங்கே சூட்டி இருக்கிறார்கள். ஐந்தாவது கோலினாலும் தடிகளாலும் அவர் தாக்கப்பட்டிருக்கிறார். ஆறாவதாக ஆணிகளாலே சிலுவையில அறையப்பட்டார். ஏழாவதாக கடைசியாக ஈட்டியினாலே அவர் விழாவிலே குத்தப்பட்டார். இத்தனையும் யாருக்காக? நமக்காக, நம்முடைய மீட்புக்காக. இந்த ஆயுதங்கள் எல்லாம் நம்மை பதம் பார்த்திருக்க வேண்டும். இந்த ஆயுதங்கள் எல்லாம் நம்முடைய பாவங்களுக்காக நமக்கு பயன்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆயுதங்களிலே ஒன்றாகிலும் கூட என்மேல் விழாதபடிக்கு, என்னை தாக்கக்கூடாதபடிக்கு, எனக்கு பயன்படுத்தப்படாதபடிக்கு, எல்லாவற்றினுடைய ஆயுதங்களினாலே ஏற்படக்கூடிய தாக்குதல்களை எல்லாம் இயேசு தாங்கிக் கொண்டார். இன்றைக்கு அவரை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அவரை உங்கள் சொந்த இரட்சகராக உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மீட்படைவீர்களாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, தொடர்ந்து உடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறாமப்பா. உம்மை தாக்கின, நீர் தாக்கப்பட்ட ஏழு விதமான ஆயுதங்களை குறித்து இன்றைக்கு நாங்கள் கண்டோம் ஆண்டவரே. தகப்பனே, அந்த ஆயுதங்களினாலே ஏற்படுத்தப்பட்ட அடிகள், காயங்கள், ரணங்கள் எல்லாம் எங்களுக்காக நீர் ஏற்றுக்கொண்டு அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைக்கு நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் ஐயா, விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.